திருச்சிற்றம்பலம் திருநாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கு மறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளால் இன்றைய தினம் ஆறாவது நாள். வான் கலந்த மாணிக்க வாசக, என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் ஜாற்றினிலே. தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணி தீஞ்சுவை கலந்து என் நூன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே என்று மாணிக்க வாசக பெருமானை வணங்கி அன்பார்ந்த மாலை முரசு தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் ஆறாவது நாள். ஆறு அப்படிங்கிற சொல்லே உயர்வான சொல்லாக இருக்கு. எப்படி தமிழர்கள் நீர்நிலைகளுக்கு பெயர் வைத்தார்கள். பெயர் வைக்கிற போது கண் வழியாக நீர் வெளியே வந்தால் கண்மாய் அப்படின்னு சொன்னார்கள். ஏர் பூட்டி உழுகுவதற்கு என்று பயன்படுத்தினால் ஏரி என்று பெயர் வைத்தார்கள். குளிப்பதற்கு என்று நீரை பயன்படுத்தினால் குளம் என்று பெயர் வைத்தார்கள். அதே குளம் சற்று குட்டையாக இருந்தால் குட்டை என்று பெயர் வைத்தார்கள். மேலே இருந்து அறுத்து கொண்டு விழுந்தால் அதுக்கு அருவி என்று பெயர் வைத்தார்கள். அகழி என்று ஒன்று இருக்கிறது. அகலமான அரண்மனையை காத்திருந்தால் அகழின்னு பேரு, காட்சியை கடந்தால் கடல்னு பேரு. அதை போல ஆறுக்கு ஏன் ஆறுன்னு பேர் வைத்தார்கள்? தனக்கான வழியை தானே தேர்ந்தெடுத்து கொண்டு போகும். ஆறுன்னா வழின்னு ஒரு பேர், தனக்கான வழியை தானே தேர்ந்தெடுத்து கொண்டு போவதால் ஆறுன்னு பேர். இன்னைக்கு ஆறாவது பாட்டு. எதற்காக இந்த ஆறாவது பாட்டுக்கு இவ்வளவு விளக்கம் முன்னுரைன்னு கேட்டா, கடவுள் என்பவர் கடலாக இருக்கிறார். அந்த கடலிலே கலப்பது எவை? ஆறு. அப்படி இந்த ஆற்றில் நாம் சேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாமும் சென்று கடலாக இருக்கக்கூடிய கடவுளிடம் சேரலாம். அதற்கான பாடல் இன்றைக்கு ஆறாவது பாடல். முதல்ல பாட்டு. வானே நீ நென்னலை, நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே, போன திசை பகராய் வானே நிலனே பிறவே அறிவறியான், தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கிழல் பாடி வந்தோர்க்குன் வாய்த்திறவாய், ஊனே உருகாய் உமக்கே உரும் எனக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடையலோர் எம்பாவான். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து எழுப்புறா. ஏன் எழுப்புறான்னு கேட்டா, அவன் முந்தைய நாள் பேசுகிற போது என்ன சொன்னா, கவலைப்படாதீங்க, நீங்கெல்லாம் தூங்கினாலும் கூட நான் வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொன்னான். எப்போ? அதுக்கு முந்தைய நாள். அதுக்கு முந்தைய நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, கவலையப்படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு போகிறான். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யல். சொல்கிறது யார் வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், வாய்ப்பந்தல் போட்டுடலாம், வாழ்ந்து காட்டணும் இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். அப்படி இந்த பாட்டில் ஒரு பெண் வாய்ப்பந்தல் போட்டவளாக இருக்கிறான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, மற்ற பெண்கள் அவங்க சரியான நேரத்துக்கு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு போய் அவகிட்ட போய் கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க, நேற்று பேசும்போது என்ன சொன்னேன், நான் வந்து சரியாக நேரத்தில் அதிகாலையில் ஏர்லி மார்னிங் நாலு மணி, நான் நாலு மணிக்கு எந்திரிச்சு வந்து உங்களை எழுப்புறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை, இன்னைக்கு எந்த பக்கம் போய் எந்த திசையை பார்த்து போயிட்டேன்னு கேட்குறாங்க. எப்படி? அப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்களேன். என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, மானே அப்படிங்கிறாங்க. ஏன் அவளை பார்த்து மான்னு சொல்லணும்? புகழ்ந்துரைப்பதா? ஒன்று புகழ்றாங்க, புகழ்வதை போல பழிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாட்டிலெல்லாம் புகழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எப்பயுமே ஒருத்தனை திருத்தணும்னா சாம தான பேத தண்டம்பாங்க. முதல்ல பேசி பார்க்கணும், அதுக்கப்புறம் மென்மையாக தொடங்கி அப்புறம் தான் வன்மைக்கு போகணும். எடுத்து எடுப்புலே அடிக்கக்கூடாது, முதல்ல அரவணைக்கணும், அப்புறம் மெதுவாக போகணும். அப்படி முந்தாடி பாட்டில பாருங்க, ஒள் நித்திர நகையாய் முத்து போன்ற அழகானவளே, முத்து போன்ற பல்லையுடையவளே அப்படிலாம் புகழ்ந்தா. இந்த இடத்துல கோவம் வந்து மான் அப்படின்னு சொல்கிறாள். மான் ஏன் சொல்லணும்? மான் போன்ற அழகாக இருக்கிறா அப்படிங்கிறது புகழ்ந்துரை. அவளை பழிக்கிறா. எப்படி? மான் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், ஒரு இடத்துல நிலையாக நிற்காது, நிலையாக பார்க்காது. அது மாதிரி இவனுடைய மனநிலையும் கூட அந்த மான் நிலையை போல இருக்குது அப்படிங்கிறதுக்காக பாடுறாங்க. மானே அப்படிங்கிறாங்க, மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நென்னல் அப்படின்னா நேற்றுன்னு அர்த்தம். மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன். நான் எழுப்பில்ல, நானே எழுப்புவேன், நான் தான் எழுப்புவேன், யாரும் யாருமே எந்திரிக்கக்கூடாது, நான் தான் வந்து எழுப்பேன் அப்படின்னு சொன்னவ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா. மானே நீ நென்னலை, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே, போன திசை புகராய், உனக்கு நாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா, படுத்து தூங்கிட்டு இருக்க. ஏன் அவங்க கோவப்பட்டு இந்த இடத்துல பேசுறாங்கன்னா, இவளோட வாக்கை ஏத்துக்கிட்டு அவங்க எந்திரிக்காம அவளை, அவள் சொன்னது சரிப்பா நம்ம தூங்குவா, அவன் வந்து எழுப்பிக்குவா அப்படின்னு சொல்லி நினைச்சு தூங்கியிருந்தாங்கன்னு என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பா பாவை நோம்பு போயிருக்க முடியாது. அந்த கோவம் வந்துருச்சு. இவளை மட்டும் நம்பி இருந்தா எல்லாரோட வாழ்க்கையதா இருக்கும் இல்ல? பெருமக்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, முடிஞ்சால் நம்ம செய்யணும், இல்லைன்னா வாக்கு கொடுக்கூடாது. வாக்கு கொடுத்தா வாக்குக்கேற்ப நாம் நடந்து கொள்ளணும். அந்த வாக்கை மீறியவளாக இருக்கிறா. அதனால தான் மாணிக்க வாசகர் அந்த பெண்ணின் மூலமாக இவளை திட்டுறாரு. ஏன் அப்படி திட்டுறாங்கன்னு கேட்டால், எந்த கடவுள் நீ கும்பிடுற அப்படின்னு கேட்டால், சாதாரண கடவுள் இல்லை,
வாணி நிலனே பிறவி அறிவறியான். சிவபெருமானை யாராலே அறிய முடியாது. தேவர்கள் என்று வான் உலகத்தில் இருக்கிறாங்கல்ல, இந்திரன் அக்னி யமன் இறுதி வருணன் வாயு என்னென்னமோ கடவுள் இருக்காங்கல்ல, அவர்களாலையும் பார்க்க முடியாது சிவபெருமானை. அவ்வளவு பிஸியாக இருக்காரு, அவரை பார்க்கவே முடியாது. அரிய பொருள், காட்சிக்கு அரிய பொருள். சரி, வானத்தில் இருப்பவர்களாலேயே பார்க்க முடியல. சரி, மண்ணில் இருப்பவர்களால் எங்க வானத்தில் இருக்கிறனால பார்க்க முடியாத போது விண்ணுலகில் இருப்பவர்களாலே பார்க்க முடியாதுன்னா மண்ணுலகில் இருக்கால் பார்க்க முடியுமா? வானே நிலனே நிலத்தில் இருக்கிறாலும் பார்க்க முடியாது. சரி, வானம் நிலம் ரெண்டு இருக்கு, இதை கடந்து ஏதாவது உலகம் இருக்கலாம், பாதாள லோகம் இருக்குங்கிறாங்க, என்னென்னமோ லோகங்கள் இருக்குங்கிறாங்கல்ல, வேற எல்லாத்துல இருக்கிறவர்களாலையும் எளிமையில பாத்திர முடியாது. சரி, வானே நிலனே பிறவே எரிவெறியான், அந்த கடவுள் எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டான். அவருடைய அனுமதி இருந்தாதான் அவரை பார்க்க முடியும், அவருடைய அழைப்பு இருந்தாதான் அவருடைய கோயிலுக்குள்ளேயே போக முடியும். தானே வந்து எம்மை தலை அழித்தாட்கொண்டருளும் அப்படின்னா, அவரா வந்து தன்னுடைய தலையாக கொடுக்குறாரு, பாதத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்து எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். தானே வந்து எம்மை தலை அழித்தாட்கொண்டருளும்ங்கிறார். இல்லாமல் சிவபெருமான் தானாக வர்றார். நம்ம மீது இருக்கக்கூடிய கருணை, நம்முடைய பக்தி, அதன் மூலமாக வரக்கூடிய அகங்காரம், இதன் மூலமாகலாம் கடவுள் அடைஞ்சிட முடியாது. அன்பு அழுகை இதெல்லாம் பண்ணால் தானாக கடவுள் வந்தால் உண்டு. கடவுள் எப்பேற்பட்டவர், ரொம்ப அரியவர். அதுதான் பெரிய புராணத்தினுடைய முதல் பாடலே சொல்லும், உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன். அவரை படித்து தெரிஞ்சுக்க முடியுமா? ரிக்கேஜூர் சாமாதர்வணன் வேதங்கள் இருக்குது, 18 புராணம் இருக்குது, தமிழில் தேவாரம் திருவாசகம் இருக்குது, எத்தனையோ நூல்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் படித்தாலும் இப்போ அப்படி தெரிஞ்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டங்கிறாங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன். சரி, அவர் எப்படி இருப்பார்? நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அவருடைய தலையில பார்த்தா நீர் மலிஞ்சிருக்கிற சடைய உடையவர். அழகில் சோதியன் அவருடைய அளவு எப்படி இருக்குன்னு கேட்டா, சோதிக்கு எப்படி அளவு, தோற்றம் இல்லை, முடிவும் இல்லை, எந்த உருவம் இல்லை இல்லை, அதை போல அழகில் சோதியன் அப்பேற்பட்ட கடவுள் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டார். அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிறார், சிதம்பரம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த சிதம்பரத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். பேர் எதுக்காக ஆடிக்கிட்டு இருக்காரு? வேலை இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்காரா? நமக்காக ஏழை பங்காளனாக வந்து இறங்கி நமக்காக வான் பழித்து மண் புகுந்த வள்ளல், வானை பழிச்சிட்டு வண்ணுக்கு வந்து நான் அருள் செய்கிறேன்னு வந்து நிற்கிறார். அதைத்தான் சொல்கிறாங்க அந்த பாட்டில், அம்பலத்தாடுவான் மலர் சிடம்படி வாழ்த்தி வணங்குவான். ரொம்ப அரியவர், காட்சிக்கு அரியவராக இருக்கிறார், உயர்ந்தவராக இருக்கிறார், ஆனால் நமக்கு அடியவர்களுக்கு எளியவராக இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும், தலையளித்து ஆட்கொள்றாரு. அப்பேற்பட்ட கடவுளை கும்பிடுற நேரத்தில் போய் நீ மட்டும் எங்களை எழுப்பாம இருந்திருந்த, நீ எழுப்பாம விட்டுருந்தேன்னு வச்சுக்கவேன், நாங்கள் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது, ஆனால் நீ எழுப்பாம நீ தூங்கிட்டு இருக்கியே, நல்ல வேளை நாங்களாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கோபத்தில் திட்டி பேசுகிறாள். தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டருளும், வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய்த்தரவாய். அவருடைய பாதத்தை பாடு. ஆண்டவனை நம்ம வழிபாடு செய்கிற போது எதை வழிபாடு செய்யணும், பாடுகிற போது எதை பாடணும், அவருடைய திருவடியைத்தான் பாடணும். மனிதர்களை பாடுகிற போது முடியில தொடங்கி அடியில முடிப்பார்கள், ஆண்டவனை பாடுகிற போது அடியில தொடங்கி முடியில முடிக்கணும். பாதாதி கேசம். இப்போ கோயிலுக்கே போறீங்க, கோயிலுக்கு போயிட்டா சாமி எப்படி கும்பிடணும் அப்படின்னு கேட்டா, சாமியோட முகத்தை பார்ப்பது, கையை பார்ப்பது, முதலில் எதை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தை தான் பார்க்க வேண்டும். அந்த பாத கமலங்களை பார்த்தால்தான் நமக்கு பாதக மலங்கள் அகலும். சாதாரண பாதமா? அந்த பாதத்தை தான் திருவள்ளுவரே போற்றுகிறார். கடவுள் வாழ்த்து அதிகாரம் இருக்குல்ல, முதல் அதிகாரம். சில பேர் திருக்குறள் வந்து சமயமே இல்லை, அதில் கடவுளை பற்றியும் சொல்லம்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ரெண்டாவது திருக்குறளை பாருங்களேன், கற்றதனால் ஆய பையன் என்கொள் பாலறிவன் நல் தாழ் தொழாரியனின். நிறையா படிச்சுட்டா நான் தான் பெரியவன் என்ன வந்துடும், கடவுளையே கும்பிட மாட்டாங்க, கடவுளாக ஒருத்தர் இல்லம்பாங்க. ஏ, நீ படித்ததுடைய பயன் என்ன தெரியுமா அப்படிங்கிறது திருவள்ளுவர் தலையில் கூட்டி சொல்கிறார். கற்றதனால் ஆய பயன் என்கொள், நீ எவ்வளவோ எம்எம்பில் பிஹெச்டி தயிர் பச்சடி வெங்காய பச்சடி எவ்வளோ வேணாலும் படிச்சுக்கலாம், ஆ அந்த படிப்பினுடைய நோக்கம் ஆண்டவனுடைய பாதத்தை வணங்குவது. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நல் தாழ் தொழாரியனின் பாதத்துக் கும்பிடுகிறார். வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தாருக்குன்னு அடியை சொல்கிறார். அதே மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அந்த பாட்டில் கடவுள் வாழ்த்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலுமே ஆண்டவனுடைய திருவடியை பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்களே இல்லையே, வேறு எந்த அங்கத்தை பற்றியும் சொல்லியிருக்க மாட்டார். இல்லாமல் திருவள்ளுவர் அப்போ ஆண்டவனுடைய திருவடி தான் ரொம்ப முக்கியம். வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் தரவாய், அந்த பாதத்தை பாடு. ஏன்
மற்றவர்கள் எழுந்திருக்கணும். நீ தூங்கிட்ட, இப்ப நான் உங்களை வந்து எழுப்பியாச்சு, அதனால என்ன பண்ற, உன் நீ இவ்வளவு நேரம் தூங்கிய பாவம் போகணுங்கிறதுக்காக ஆண்டவனுடைய திருவடியை புகழ்ந்து பாடு. நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் போக வேண்டுமா? என்ன செய்யணும்? புண்ணியம் செய்யணும். எந்த புண்ணியம் செய்வது? ஆண்டவனை பாடுவது, செவ்வுண்ணியம் ஏற்றுவது. நம்ம வாழ்க்கையில் தும்பு பல தப்புக்கு பண்ணிட்டோம், பாவம் பண்ணிட்டோம், அந்த பாவங்களெல்லாம் போகணும்னா அது எதுல போய் கழுவுறது? ஆண்டவன் அப்படிங்கிற திருவடியில் தான் கழுவிக்க முடியும். எப்படி கழுவிக்கலாம் அப்படின்னா, பாமாலைகளை பாடு, ஆண்டவனை புகழ்ந்து பாடு. அப்ப அந்த பெண் நான் எழுப்புறேன்னு சொல்லிட்டு எழும்பாம தூங்கி இருந்தா இல்லையா, அவளுடைய அந்த பாவம் போகணும்னா ஆண்டவனுடைய பாதத்தை பாடு. எதற்காக பாடணும்? பாடி உன்னுடைய ஊன் உருகணும், அதே மாதிரி மற்றவர்களுக்கு உருகணும். என்னிடம் இல்லாத ஒன்றை மற்றவங்களுக்கு விநியோகமே பண்ண முடியாது. எங்கிட்ட இல்லாத ஒன்றை கொடுக்க முடியுமா? இப்போ நான் டாக்டரேட் வாங்கியிருந்தாதான் இன்னொருத்தருக்கு நான் டாக்டரேட்டுக்கு கைட் பண்ண முடியும். எங்கிட்டயே இல்லாமல் நான் எட்டாவது ஃபெயிலு, ஆனால் எம்ஏ படித்து முடிச்சு வந்தவனுக்கு நான் பிஹெச்டி கொடுக்கணும்னு கொடுக்க முடியுமா? அப்போ உன்னுடைய உள்ளம் உருகுகிற வகையில் நீ பக்தி செலுத்தணும். ஊனே உருகாய், உமக்கும் உரும் எமக்கும், உனக்கே உரும் எமக்கும். யாருக்காகனா, எனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் கேட்குறா. எமக்கும் ஏனோர்க்கும் தம்கோனை பாடியலோர் எம்பாவாய், எல்லாருக்குமாக எனக்குமாக. தமிழ் ஒரு பாட்டு உண்டு, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வெளியோடி புல்லுக்கு வாங்கிய புசியமாம், தொல்லுலகில் நல்லார் ஒரு வரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு. அதாவது நீர் போதுன்னு வச்சிங்களேன் வாய்க்காலில், அப்படி போகிற போது நெல்லுக்கு தான் போகும், ஆனால் போகிற வழியில் புல்லுக்கும் பாஞ்சிடும். அதை போல நல்லவர்கள் ஒருவர் இருந்தாலும் எல்லாருக்குமாக மழை பொழியுமா. இந்த இடத்துல என்ன சொல்கிறா, நான் புல்லாக இருக்கிறேன், நெல்லுக்காக நீ பாடு, என் போன்ற புற்களுக்கும் அந்த நீர் பாய்ந்து விடட்டும், அப்படி ஆனந்த வெள்ளத்தில் நாம் திளைக்கலாம் என்று சொல்லி ஒரு பெண்ணை நோக்கி இன்னொரு பெண் எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்திருந்தாலும், நம்மையெல்லாம் நோக்கி மாணிக்க வாசக பிறந்தகை, நீங்கள் சொன்ன வண்ணம் செய்யுங்கள். உங்களுடைய சொற்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டிவிட்டு அவநம்பிக்கையாக போய்விடக்கூடாது. அவர்களை தட்டி எழுப்புகிற வகையிலே நம் சொல்லும் செயலும் ஒத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆறாக வந்து நமக்கு இந்த ஆறாவது பாட்டு ஆறாம் அமுதத்தை வழங்குகிறது. நன்றி, வணக்கம்.